அம்மாவுக்கு இருக்குன்னு சொன்னல்ல அதே மாதிரி அந்த அளவுக்கு இல்ல லைட்டா இவளும் கொஞ்சம் கிராக் அச்சச்சோ நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது கேட்க போக அவ ஒன்னு சொல்ல அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லங்க நாங்க போகல ஏய் பனிமலை டேய் நான் ஒரு புருஷா ஏண்டே எவ்வளவு தைரியம் இருந்தா வக்கீல வச்சு மிரட்டுவ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அத நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆக போகுதுல சார் 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 கையடி சார் விடுங்க சார் சார் இங்க பாரு இன்னொரு தடவை என் விஷயத்தில் தலையிட்ட உயிரோடு இருக்க மாட்டேன் வாடா சாரிங்க என்னாலதானே உங்களுக்கு இப்படி பரவாயில்ல விடுங்க இன்னும் ரெண்டு மாசம் தாங்க இந்த சனியை பிடிச்சவன டைவர்ஸ் பண்ணிட்டா நான் நிம்மதியா இருப்பேன் ஐயோ அம்மா 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 என்னாச்சுமா அம்மா அழாதீங்க அழாதீங்க அம்மா அம்மா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போலாம் வீட்ல கார் இருக்குல சரி நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அம்மாவை தூக்கிட்டு வந்தறேன் போங்க நிஜமா தான் சொல்றியா திவ்யா என்ன நீ என்ன நம்ப மாட்டீங்களா இப்போதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க நிமியை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க நம்ப முடியல நான் கூட கனவன் தான் நினைச்சேன் அப்புறம் தான் உண்மைனு தெரிஞ்சது வாமா வா நிமி வா நிமி உக்கார் மாமாக்கு என்னாச்சு நிமி என்னன்னே தெரியல ராத்திரி பூரா அவர் வரவே இல்லை இப்படி எல்லாம் ஒரு தடவை கூட இருந்ததில்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுவாரு என்னாச்சுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் உன் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ண அவர் வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு திவ்யா நிமி அழாத நிமி அழாத நிமி நிமி உனக்கு கெட்ட பேரை உண்டாக்கிதான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீ தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படி ஒருத்தர எனக்காக பாத்திருக்க முடியாதுமா உனக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் வீசிங்கால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு அவருதான் என்ன பாத்துக்கிட்டாரு பெத்த அம்மா உன்கிட்ட வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா என்னால அவருக்கு ஒரு சராசரி பொண்டாட்டியா இருக்க முடியலம்மா ஒரு தடவை கூட அவர் முகம் சொல்லிச்சதே இல்லம்மா நீ என்னை எப்படி பாத்துக்கிட்டியோ அப்படிதாம்மா அவரும் பாத்துக்கிட்டாரு இப்ப நீ மனசு மாறி என்னை கூட்டிட்டு வந்துட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சத்தியமான உயிரில் இருக்க மாட்டேன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன் இத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது சாக விடுறதுக்கா நான் எதுக்கு இருக்கேன் இத பாரு அவர் எங்க இருந்தாலும் சரி நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் போதுமா ப்ளீஸ் மா இத பாரு நீ அழாத அழாதம்மா அழாதம்மா
வெற்றி, வாப்பா வெற்றி. உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டேன், உனக்கு சந்தோஷமா? வெற்றி, நிம்மி பாவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ வந்ததில்ல அவன்தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். திவ்யா பேசினதை யோசிச்சு பார்த்தேன், செத்தா என்னத்தை தூக்கிட்டு போயிட போறேன், நம்ம பொண்ணை விட பெற என்ன பெரிய விஷயம்னு பார்த்தேன். விட எனக்கு பெருசா வேற எதுவும் தோணல. அதான் காலையிலேயே போய் கூட்டிட்டு வந்துட்டேன். கரெக்ட் தானே பிரிமா? இதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். வெற்றி, நிம்மி வீட்டுக்கார காணுமா? வா, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். போலாம் பிரிமா, வாங்க. நிமி, நீ போய் முகம் கழுவிட்டு வா, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. வா நிமி, வா. என்ன வெற்றி, நான் செஞ்சது சரிதானே? நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கு பிரிமா. அதானே, நீ யாரையும் தப்பாவும் சொல்ல மாட்டேன், எதையும் தப்பாவும் நினைக்க மாட்டேன். தேங்க்ஸ் திவ்யா. எதுக்கு அம்மா மனசை மாத்தினதுக்கு? அடிச்சுன தெரியுமா, இதுக்கு போய் தேங்க்ஸா? நீ அக்காடி, நாம ஒன்னா இல்லனால எனக்கு உண்மையில பாசம் இருக்காதா? முதல்ல போய் மாமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பயமா இருக்கு திவ்யா. எதுக்கு? அம்மா வெற்றி கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க, வெற்றி பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன்ல. அம்மா ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன விடு, வெற்றி என்னால ஒரு ஆளா? அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு மாமா விஷயத்துல வேற எதுவும் பண்ண மாட்டாரு. மாமாவை கண்டுபிடிக்க வெற்றி என்ன நமக்கு வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம். வா வா. வா வா போலாம். வெற்றி போலாமா? திவ்யா நீ வீட்டுல இரு, நாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடும். சரியாம்மா, நீ வா. நீங்களே அழுதா எப்படி? அம்மாக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க அழுதா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க அது, என்னாச்சு, இப்படி ரத்தம் வருது? ஒண்ணில விடுங்க. ஐயோ என்னங்க நீங்க சாதாரணமா சொல்றீங்க, நெகம் பட்டா பாய்சன், செப்டிக் ஆனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். வாங்க முதல்ல ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க வாங்கன்றல்ல. சிஸ்டர், இவங்களுக்கு அடிபட்டு இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. எங்க காமிங்க?
ஒண்ணு இல்ல க்ளீன் பண்ணி ஒரு பேண்டேட் போட்டா சரியா போய்டும் உள்ள வாங்க சிஸ்டர் போலாமா சிஸ்டர் சாரிங்க அத விடுங்க என்னமோ நீங்க அடிச்ச மாதிரி இருந்தாலும் என்னால தானே என்ன ஒரே விஷயம் நான் திருப்பி எடுத்து அடிச்சிருப்பேன் உங்க ஹஸ்பண்ட் சொன்னதும் ஷாக் ஆயிட்டேன் அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல அந்த டைம் பார்த்த அப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி அடி வாங்குறது பழகி போயிடுச்சு ஆனா உங்களை அடிச்சதா என்னால ஜீர்ணிக்கவே முடியல என்னங்க இது இப்படி சாதாரணமா சொல்றீங்க ஆடு மாடு கூட அடிச்சா போலீஸ் பிடிக்குங்க நீங்க ஒரு மனுஷி உங்க கண்ணுக்கு தான் நான் மனுஷியா தெரியல ஆனா அந்த ஆள் ஒரு நாள் கூட அப்படி என்ன பார்த்ததே இல்ல நோ ப்ராப்ளம் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க தேங்க் குட் காப்பாத்திட்டீங்க பிபி ரைஸ் ஆனதால மயக்கம் வந்திருக்கு டேப்லெட்ஸ் கரெக்ட்டா எடுத்துட்டா சரியாயிடும் வார்டல இருக்காங்க போய் பாருங்க வாங்க ட்ரிப் செறங்கிட்டு இருக்கு கைய அசைக்காம வச்சுக்கோங்க பாவம் சேர்ந்து இப்படி ஒரு ராட்சசன உனக்கு கட்டி வச்சிட்டோமே வாழ்க்கை போற உன்னை இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நிக்க வச்சிட்டோமேமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்கமா இல்ல பனிமலர் இப்ப சொல்ற கேட்டுங்க அந்த அயோக்கிய முன்னால நீ வாழ்ந்து காட்டணும் உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைக்கிறான் இல்லடா என்னால வாழ முடியும்னு அவனுக்கு நீ நிரூபிச்சு காட்டணும் அதெல்லாம் பேசுறதுக்கு இதுவாமா நேரம் இல்லம்மா இந்த ஹாஸ்பிட்டல விட்டு நான் வராம கூட போயிடலாம் என்னமா இப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு வெறும் பிபி தான் டாக்டர் சொல்லியிருக்காரு டாக்டர் என்ன சொன்னாரு அம்மா கிட்ட நீங்களே சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இருந்தாலும் அம்மா சொல்றத நீங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேக்கலாம்ல அம்மா உங்க நல்லதுக்கு தான எதையுமே சொல்லுவாங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தம்பி அம்மா உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் சிஸ்டர் ஒரு நிமிஷம் என்ன மறந்தது ஏ என்ன மறந்து எது கேக்குறீங்க இவங்களுக்கு அத போட போறீங்க ஆமா இந்த மருந்து உங்களுக்கு போட கூடாது டாக்டர் சொல்லி தான் இந்த மருந்து போடுறேன் இல்லங்க இத போட கூடாது நீங்க டாக்டரா இல்ல அப்ப பேசாம இருங்க சார் இருங்க போட கூடாதுங்க சொல்லிட்டே இருக்க ஒரு நிமிஷம் கொடுங்க கொடுங்க சார் என்ன ப்ராப்ளம் தேங்க்யூ டாக்டர்
நர்ஸ் ஊசி போட வந்தா போட விடாம டிஸ்டர்ப பண்றீங்களாமே நீங்க யாரு சார் சார் இவங்க என்னோட ரிலேஷன் நான் அத கேக்கலங்க இன்ஜெக்ஷன் பத்தியா விசாரிக்கிறீங்களே நீங்க யாருங்க சார் முதல்ல இந்த இன்ஜெக்ஷன் என்னன்னு பாருங்க சார் இந்த மருந்து எதுக்குமா இவங்களுக்கு போட வந்தா இது பிபி பேஷண்ட்க்கு போட கூடாதுமா பக்கத்து பெட் பேஷண்ட்க்கு போட வேண்டியது இவங்களுக்கு போட வந்திருக்க சாரிமா அடுத்த பெட் பேஷண்ட்க்கு போட வேண்டியது இவங்களுக்கு போட வந்துட்டாங்கமா நர்ஸ் தான் தப்பு பண்ணிட்டாங்க நல்ல வேளை இவர் பார்த்ததுனால பிரச்சனை இல்ல இந்த மருந்து பிபி இருக்கவங்களுக்கு போடவே கூடாது சாரி சார் மெடிக்கல் ரப்பா இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் எப்படியோ எங்க அம்மா உயிரை காப்பாத்திட்டீங்க சாகுற வரைக்கும் இத நான் மறக்க மாட்டேன் இப்பதானே நான் சொன்னேன் இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு நான் போவேனா போக மாட்டேனானு அதே மாதிரி நடக்குது பத்தியா கெட்டது தான் அலனும் நல்லது நடந்திருக்கு சந்தோஷப்படுங்க ப்ளீஸ் பசுவங்க கடைசி நாள் நாம பேசினபடி நடராஜ பத்தி அவன் செஞ்சத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க சரிங்க நீங்க குடுக்குற டார்ச்சரால அவனே துண்டக்காரன் துணியக்காரன் ஓடி போய்டணும் இத மட்டும் சதப்பாம நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுங்க நீங்க கவலையே படாதீங்க அண்ணா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குறோம் வாங்க 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 வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுங்க சரிங்க கிளம்புங்க வரேன் வாங்க போலாம் நீங்க வாங்க உள்ள வாங்க 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 உட்காருங்க வசந்தா உட்காருங்க இவருதான் நாகா குரூப் கம்பெனியோட முதலாளி வணக்கம் உங்களை ஃபங்க்ஷன்ல பாத்திருக்கேன் ஆனா பேசினது இல்ல எங்கம்மா சொந்தக்காரங்களை பார்த்து பேசி பழகுறதெல்லாம் ஊரோட போச்சு என்ன சாப்பிடுறீங்க ஜூஸா காஃபியா ஜூஸே கொடுங்க நான் பேச வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் இங்க வந்தேன் என்னங்க நீங்க சொல்லி அமைச்சிருந்தா நானே வந்திருப்பேன் அது முறை இல்லைங்க என் தம்பி சேகர் உங்களுக்கு தெரியும் இல்லையா நல்லா தெரியுமே அவன் பொண்ணுக்கு உங்க பையனை பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க அதல்ல உங்க அந்தஸ்துக்கும் எங்களுக்கும் எப்படி ஒத்து வரும் எங்களை விட வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா வசதியை விடுங்க அது இன்னைக்கு வரும் நாளைக்கு மாறி போகும் அது ஒரு விஷயமா நீங்க ஒரு வகையில நமக்கு தூரத்து சொந்தமா வரீங்க சொந்தத்துக்குள்ள சொந்தன்னு நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதானே நல்லது இல்லங்க பொண்ணு இப்பதான் பிளஸ் டூ படிக்கிறதா சொன்னாங்க யார் சொன்னா அவ டிகிரி முடிச்சிட்டா இல்லங்க போன வாரம் கூட உங்க தம்பியை பத்தி பேச்சு வர்றப்போ சின்ன பொண்ணு இப்பதான் பிளஸ் டூ படிக்கிறதா சொன்னாங்க சின்ன பொண்ணு பிளஸ் டூ தான் படிக்கிறா நான் சம்பந்தம் பேச வந்தது பெரிய பொண்ணுக்கு என்ன யோசிக்கிறீங்க இல்ல பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயி டைவர்ஸ் ஆயிடுச்சுல அது ஊருக்கே தெரியும் வாழ்க்கை இழந்தவங்களோட தானே வாழ்க்கை இழந்தவங்களை சேர்த்து வைக்க முடியும் நீங்க எதிர்பார்க்கறத விட நாங்க நல்லாவே செய்வோம் உங்க பையனுக்கு நல்லது பண்ணுவோம் உங்க பையன் சங்கத்துல நிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு வேற ஜாதி போன கல்யாணம் பண்ணவரு எப்படி நிக்க முடியும்னு கேட்டாங்களாமே
எங்க வீட்ல சம்பந்தம் வச்சிட்டா இப்படி யாராவது கேட்க முடியுமா?